ஒரு மாட்டுக்கு 5000 ஒரு மாடு ஒரு 1.5 லட்சம் வித்து கொடுப்பாரா? கனவுட்டி 15,000 to 30,000 வரைக்கும் கனவுட்டி கிடைக்கும். 15,000 to 30,000. சென மாடு 40,000 பிடிக்குது. என்ன ரேஞ்சில் மாடு வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி. கேரளாக்காரன் அவன்தான் வந்து 20,000 ரூபா 22,000 ரூபா 5,000 ரூபா கமிஷன். என்ன ரேட்டுப்பா மாடு? என்ன ரேட்டு சொல்றீங்க மாடு? என்ன ரேட்டு சொல்றீங்க? ஜல்லிக்கட்டு மாடுங்களா? இல்ல நாட்டு மாடு. நார்மல் நீங்க வியாபாரிங்களா இல்ல வீட்டுல வளர்க்குறீங்களா? இது வியாபாரி. வியாபாரி எத்தனை வருஷமா பண்றீங்க இந்த வியாபாரம்? எத்தனை வருஷமா பண்றீங்க? சும்மா வீடியோ பிடிக்கிறது தான். சொல்ல, தைரியமா சொல்ல. ஒரு 50 வருஷமா பண்ணுவீங்களா? நீங்க சொல்றதுக்கு அவங்க கேக்குறது ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. அப்படியே டிவி கேக்குறேன் சொல்லி பேட்டியில் போட்டு விட்டுருவேன். வில்லேஜில் போய் கேட்டா என்னன்றான் தெரியுமா? இந்த மாடு இந்த விலைக்கு கேக்குதா, சந்தை விற்குதான்னு சொல்றாங்க. நீ போற பேட்டி ரைட்டு தான். நாங்க போய் வில்லேஜில் மாடு வாங்க சொல்ற விலைக்கு கேட்டா சரி. நீங்க என்ன, நீங்க கேக்குறீங்களா இந்த மாடு? நீங்க 24,000 கேக்குறீங்களா? 25 விட்டு சொல்லு. நீங்க நாளை எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? இது வரையும் 5 வாங்கி. 5 மாடு. எந்த ஊருங்க? தருமபுரி தான். எதுக்காக வாங்குறீங்க நீங்க? வளர்ப்புக்கு பயங்கர பெதிரா இல்ல மிரட்டு. இன்னும் சந்தேகம் பார்க்கல. தாடியா என்ன ரேட் வந்தா கொடுப்பீங்க? 30 மேல வந்தா கொடுப்பீங்க? நீங்க வியாபாரிங்களா வளர்க்குறதுங்களா? வியாபாரி. எத்தனை மாடு கொடுத்துருக்கீங்க இது வரையும்? 5 மாடு. வியாபாரம் பரவாயில்லைங்களா பொங்கலுக்கு? பரவாயில்ல. சந்தையில வியாபாரம் எப்படிங்க இருக்கு? சுமார் தான். உங்களுக்கு வியாபாரம் எதுவும் இல்லைங்களா? போன வாரம் எப்படி இருந்தது? போன வாரம் மட்டும் இந்த வாரம் வியாபாரம் கம்மி. போன வாரத்தோட இந்த வாரம் வியாபாரம் கம்மி. பொங்கலுக்கெல்லாம் நிறைய மாடு வாங்குவாங்கல்ல? மாடு ஜாஸ்தி வந்திருக்கு. நீ வியாபாரிங்களா? எத்தனை மாடு கொடுத்துருக்கீங்க? ரெண்டு கொடுத்துருக்கீங்க. என்ன ரேட்டுங்க அதெல்லாம்? ரேட்டு பரவாயில்லைங்களா? லாஸ்ட் தான். இல்லை இப்போ இல்லைன்னு இல்லை. அது ஒரு ஆள் கொடுத்தா இது ஒண்ணுதான் இருக்குங்களா? இப்போ என்னென்ன ரேட்டு இது? என்ன ரேட்? 7.5 வாங்கினீங்களா விற்கிறதுங்களா? விற்கிறது. சந்தைக்கு நாலு மாடு கொடுத்துட்டீங்களா? இது ஒன்று தான் இருக்குங்களா? உங்களுக்கு வியாபாரம் எப்படிங்க இருக்கு? வியாபாரம் டல்லு தான். அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? லாஸ் தான். போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு வியாபாரம் எப்படிங்க? போன வாரத்தோடு இந்த வாரம் கம்மி தான். உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் வியாபாரம். இப்போ நீங்கள் வியாபாரி தான்.
மாட்டு சொல்றீங்க சொல்றீங்க அப்ப சந்தில இந்த அளவுக்கு ரேட் போதுனா ரேட் அதிகமா தானே சொல்லுவாங்க சேர்த்து அப்ப வியாபாரி தானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கமிஷன் சொல்றான் 120,000 போடுறான் நீ அப்படியே போய் கண்டிப்பா நடக்குது வியாபாரிங்களா ஆமா எத்தனை மாடு வித்துருக்கீங்க இப்ப நான் மாடு 10 மாடு விக்கிறேன் 5 மாடு விக்கிறேன் சும்மா வரணும் கிளவிக்கு கண்டிப்பா 20,000 கமிஷன் சொல்றாங்க 5,000 கமிஷன் 20,000 ஒரு மாடு 20,000 நீங்க எவ்வளவு கமிஷன் வாங்குறீங்க நாங்க 1,000 நம்பர் 1 திருடா 1,000 நான் அப்படி எல்லாம் சொல்றாங்க உங்களை அப்படி எல்லாம் திட்டுறாங்க மூணு பண்ணு அஞ்சு காடி வையா ஆக மாட்டாங்களே டிவி போடுறதுனால போறா ஆமா நீங்க அந்த மாடு கேட்டீங்களா இல்ல அப்ப கேக்கல நீங்க கேக்கல நீங்க நீங்க எதுக்காக வந்துக்கறீங்க நான் மாடு வாங்குறேன் எத்தனை மாடு வாங்குறீங்க எல்லாரும் வளர்க்கறதுக்குலாம் வியாபாரிங்களா வியாபாரி ஊருங்க நீங்க ரெண்டு மாடு பச்சை பெட்டி டேம் மேல உங்க சவுண்ட் தான் பெரிய சவுண்ட் ஆகுது ஏமாத்துல கொஞ்சம் அதிகம் வாய் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு லொட லொட லொடனு மேலே நல்ல 5,000 யாரு வந்து நல்ல 20,000 மேல 5,000 மேல ஒரு மாட்டுக்கு 5,000 அவரு 20,000 நீங்க 5,000 கண்டிப்பா 20,000 அவரு உங்களை சொல்றாரு நீங்க அவங்கள சொல்றீங்களா 10 மாடு வாங்குறோம் மாட்டுக்கு 1,000 வச்சு விக்கிறோம் ஏமாந்து 10,000 சம்பாதிக்கிறோம் இல்லன்னு சொல்லல இவரு கூட்டினர் பாட்டுக்கு 5,000 அடிச்சிடறாரு கூட்டம் வரதுக்கு பாட்டிக்கு பாட்டி இங்க இருந்து வளர்ப்புக்கு எக்ஸ்ட்ரா 5,000 கம்மி சொல்றாரு நேரா தரவாளி கை மாத்தி தரவாளி தான் 5,000 ஒரு மாட்டுக்கு மாடு வாங்குறோமா குடுக்கறோம் செத்தா ஒரு மாடு ஒரு 1.5 லட்சம் வித்து கொடுப்பாரா ஒரு மாடு ஒரு 1.5 லட்சம் வித்து கொடுப்பாரு 1.5 விக்கிறாங்க 2 விக்கிறாங்க நீங்க என்ன ரேட்டுக்கு வித்து கொடுக்குறீங்க 5,000 கமிஷன் வாங்குறீங்கல்ல என்ன ரேட்டுக்கு வித்து கொடுக்குறீங்க 20,000 ரூபாய் லாபம் கொடுத்தா 5,000 கொடுத்தா 20,000 லாபத்துக்கு வித்து கொடுத்தீங்க அவருக்கு 20,000 ரூபாய் லாபத்துக்கு 5,000 கொடு எத்தனை மாடு வித்து கொடுத்தீங்க இந்த இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் 10 மாடு எல்லாம் என்ன ஜாதி சேர்ந்ததுங்க எல்லாம் வளர்ப்பு மாட்டுங்களா பண்ணைக்காக எல்லாம் எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்தீங்க நீங்க நல்லா கேரளா போகுது அங்க போகுது கேரளா காரன் இங்கிலீஷ் அவன் தான் வந்து 20,000 ரூபாய் கொடுத்து கொடுத்து போற மாடு நேர்மையா சொன்னா எவனும் கேக்குறதில்ல நேர்மையா சொன்ன கேக்குறதில்ல ஒரு மாட்டுக்கு ஒரு மாடு 20,000 கமிஷன் போனா நல்லா இருக்கு காசுதான் சொல்லு நீங்க இப்ப எவ்வளவு சம்பா எத்தனை மாடு கைமாத்தி விட்டுருக்கீங்க நாங்க இதை 1-2 மாத்து ஒண்ணு செய்யணும் உடனே தரேன் வீட்டு நீங்க விட்டுருங்க இப்ப சந்தில எத்தனை மாடு கை மாத்தி விட்டுருக்கீங்க இல்ல நான் ஒரே ஒரு மாடு ஒரே ஒரு மாடு தான் கமிஷன் எவ்வளவு வாங்க நீங்க ஏ கமிஷன் 1,000 அவ்வளவுதான் சொல்றான் போய் சொல்லு கூட 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் 5,000 ரூபாய் கமிஷன் கமிஷன் பாட்டிங்களா அவரு அவரு பாரு இவரு வியாபாரி வியாபாரி எந்த ஒரு வியாபாரிங்க நம்ப ஒரு வியாபாரிங்களா இது பேரிகை 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 அது எங்க இருக்கு இங்க ஆந்திரா சைடு ஆந்திரா ஆந்திரா வியாபாரி எத்தனை மாடு வாங்குறீங்க ஒரு நாளைக்கு சந்தைக்கு வாரத்துக்கு ஒரு 1 வீக்லி வந்து 10 மாடு வாங்குறேன் வீக்லி 10 மாடு வியாபாரத்துக்குங்களா இல்ல வியாபாரி நீங்க வியாபாரி உங்க நீங்க உங்க கஸ்டமர் கொடுக்குறீங்களா இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்களா வளர்ப்பு கைக்கெல்லாம் கொடுக்குறேன் உங்க பக்கம் மார்க்கெட் வியாபாரம்லாம் எப்படி இருக்கும் இதை விட கம்மியா இருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா ஏதோ சாதாரண ஏதோ கை மாத்துறதுக்கு கரெக்டா இருக்கும் ஏதோ ஒரு 2,000 ஒரு 5,000 கிடைக்குமா ஒரு மாட்டுக்கு என்ன என்னென்ன மாடுகளை வாங்குறீங்க நீங்க ஜாதி
ஜெர்சி மாடு வாங்குறேன். ஜெர்சி எச்எஃப் வளர்ப்பு மாடு தான் வாங்குறீங்க? நல்லா பிரீடு இருக்கிறதா? நல்ல தரமான பிரீடு. சரி, மாடெல்லாம் எப்படி ரேட் சொல்றீங்க? எண்பதாயிரம் எழுபதாயிரம் எல்லாம் சனியா இருக்குங்களா மாடெல்லாம்? இது என்ன ரேட்டுங்க? எண்பதாயிரம். இது எத்தனை மாசம் சனியா இருக்கு? இப்போ எத்தனை மாசம்? ஃபர்ஸ்ட் கண்ணுங்களா அது? இது என்ன ஜாதிக்கு சேர்ந்ததுங்க இந்த மாடு? ஜெர்சி ஹார்ஸ். வெளி மாடுங்களா இல்லை நம்ம லோக்கல் மாடு தான்? லோக்கல் மாடு தான். எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க? இருபது. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வரும். யாருதுன்னு அந்த குட்டி? இது யாருதுங்க? என்ன ரேட்டுக்கு வாங்க நீங்க? 34,000. செனையா இருக்குங்களா? செனை இல்லை. வளர்க்குறதுக்காக வாங்கிக்கிறீங்களா? இது ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா? ரேட்டு கம்மிங்களா ஜாஸ்திங்களா உங்களுக்கு? ரேட் அதிகம் தான். இது என்ன என்ன ரேட்னா பரவாயில்ல? என்ன ரேட்னா பரவாயில்ல உங்களுக்கு? ஒரு 25 பரவாயில்ல. அச்சப் தானேங்க? பியூர் அச்சப். இப்போ மொத்த செனையா ஒரு 9 என்ன ரேட்டு விற்கும்? ரேட் எப்படி சொல்றீங்க? ரேட் 70,000 சொல்லி 67,500 சொன்னாங்க. 67,500 ஃபைனலா? 67,500 உங்களுதுங்களா மாடு? ஆமாண்ணா. இப்ப என்ன கேட்டு கை மாறிடுச்சுங்களா? வாங்கிறதுக்கு போதுங்க. சூளகிரி. ஒரு மாட்டுக்கு வாடகை அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்றது? டீசல் பெட்ரோல். எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? ரெண்டு மாடு. இப்ப ரெண்டு மாட்டுக்கு 1,500 இல்ல ஒரு மாட்டுக்கு 2,200 வாடகை 2,000 போயிடுச்சுல. மாடு வியாபாரம் கம்மி. பசுமாட்டு வியாபாரம் கம்மி. நாட்டு மாட்டு வியாபாரம் அது வந்து வெற்றதுக்காக வாங்கறதுனால இந்த எருது மாடு எருது இருக்குல்ல கூலிங்க எருது வளர்ப்புக்கு தான் போறது. ஆமா, எல்லாம் போறதும் வளர்ப்பு. அந்த ரேஸ் ஒரு நாளைக்கு நல்ல காசு எங்களுக்கு போனாலும் 5,000 இதுலயும் 5,000 வருது போய் வளர்ப்பு.
நல்ல அருமையான மாடு, நல்ல மாடு, நல்ல சுத்தமான எச்சப்பு. வியாபாரம் நல்லா இருக்குது. வாரத்துக்கு எத்தனை மாடு விற்கிறீங்க நீங்க? வாரம் 50 மாடுனா கூட வாங்குறேங்க. வாரம் 50 மாடு வாங்குறீங்க? 50 மாடுனா கூட வாங்குவேன். வியாபாரம் நல்லா இருந்துச்சு. வீட்டுல அப்படி வச்சு விக்கிறீங்களா? ஆமா, வீட்டுல வச்சு விக்கிறதா. பண்ண வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல இல்ல, வியாபாரிங்க எல்லாம் கிராமத்துல வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டி வச்சிருக்கேன். வெளியில இருந்து வருவாங்க, நம்ம கிட்ட வீட்டுல வாங்கிட்டு போயிடும். எந்த பக்கம் மாடுவாங்க? லோக்கல் மாடு வாங்க? எல்லாமே ஒரு 50 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் உள்ள. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் உள்ளதான். கஸ்டமர்ல பரவாயில்லைங்களா உங்களுக்கு? பரவாயில்ல, எல்லாமே வெளியில இருந்து அவுட்ல இருந்து வராங்க. எல்லாம் வடநாட்டுக்காரர், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கேரளா, இப்படி எல்லா ஸ்டேட்டுக்காரரும் வராங்க. நம்ம லோக்கல்ல யார் அதிகமா வாங்குறது? லோக்கல்ல ஒன்று ரெண்டு கேட்பாங்க. ஒன்று ரெண்டு லோக்கல்லையும் கேட்பாங்க. நல்ல மாடா இருந்தா லோக்கல்லயே வாங்கிக்கிறாங்க. மத்த அதர் ஸ்டேட்டுக்காரர் நிறைய வராங்க. நீங்க குட்டியா வாங்குறீங்களா இல்ல பெரிய மாடு? கணங்குட்டி வாங்கி நாங்களே குடுக்குறோம். கணங்குட்டி ஒரு 20,000-25,000 கணங்குட்டி குடுக்குறோம். அவங்க செனப் பண்ணி திரும்ப 7.5-8 மறுபடியும் எங்களுக்கு குடுத்துறாங்க. லோக்கல்ல கொடுத்தா நமக்கு ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம். அப்ப ஒரு 25,000 குடுக்குற மாடு 60,000 வாங்கிக்கிறோம். 60,000 55,000-60,000 ஒரு 8 மாசம் 9 மாசம் 8 மாசம் 8.5 மாசம். இப்ப வெளியில நீங்க அனுப்பிச்சு மாடு யாரா? இங்க இருந்து அனுப்பிச்சு விடுறோம். பேரனா கேட்டாலே கொடுப்பீங்க? கொடுப்போம் கொடுப்போம். உங்க செல் நம்பர் அப்படியே சொல்லுங்கண்ணா. 15,000-30,000 மாடு. என்ன ரேஞ்சில மாடு வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. மாடு எப்படி? நல்ல அருமையான மாடுங்களா அது? நல்ல வளப்புல இருக்கு. சென்னை இருக்குங்களா? தெரிஞ்சதுங்களா? தெரிஞ்சது. என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க? எது இது? இது சென போ, இது இப்போ 8 மாதம் சென, 8 மாதம் சென. நல்லா சைஸாக இருக்குங்களா மாடு? இப்போ வெளியில் போகுதுங்களா? ஈரோடு. ஈரோடு எத்தனை மாடு வாங்கியிருக்காங்க? இது அவங்க 7 மாடு வாங்கிறாங்க. 7 மாடு வியாபாரி தானே? வியாபாரம் எப்படிங்க கேட்டு? வியாபாரம் நல்லா விற்குதுங்க. வியாபாரம் நல்லா விற்குது. பொங்கல் கட்டுறதுக்கு கடை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க கடை. கொம்பு பிடிச்சி போட்டு போறாங்க. இது வாங்கின மாட்டுங்களா? என்ன ரேட்டுக்குங்க? ஓஹோ, உங்களுக்கு ஸ்கீம் சொல்றதுக்கு? போடு 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 போடு. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? ஒரு கண்ணு போட்டதுங்களா? கேரளா போறது. கண்ணு போட்ட மாடு வளப்புக்கு போதுங்களா? அவங்க ஏற்றுவாங்க ஒரு 20 மாடு. ஹலோ காய்ஸ், ஓரளவுக்கு மாட்டு வியாபாரம்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்ன்றனால வியாபாரம் ரொம்ப டல்லாக போகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். ஸோ ஆமாம், போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.